வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜெனர்ஸ் கிட்டார் சேனல். இன்னைக்கு மைனர் ஸ்கேல்ஸோட த்ரீ நோட் பர் ஸ்ட்ரிங் பேட்டர்ன்ஸ் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா ஜி மேஜர் ஸ்கேல், ஒரு ஒரு ஸ்ட்ரிங்லேயும் மூணு மூணு நோட்டாக ப்ளே பண்ணி ஃப்ரெட் போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு சேம் வே ஜி மைனர் ஸ்கேலோட பொசிஷன்ஸ் என்னன்றது வந்து பார்க்கலாம். அண்ட் அதுலேயும் இந்த ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நோட்ஸ் இருக்குது, ஜிஏபி ஃப்ளாட், சிடிஇ ஃப்ளாட், எஃப்என்ஜி. ஸ்கேல்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு நோட்டில் இருந்தும் நம்ம அந்த பொசிஷன்ஸ் என்னன்றது வந்து பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போது, சூப்பரான ஒரு ஷார்ட் கட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மேஜர் அண்ட் மைனர், அது கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ரிலேட்டிவ் மேஜர் மைனர் டாபிக் வந்து நான் பிகினர் சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது தெரியாதவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பார்த்துருவாங்க. நம்ம அந்த ஷார்ட் கட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொசிஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஜி நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜி A, B flat. So G, A, B flat. அதாவது ஃப்ரெட் நம்பர் 3, 5 and 6. ஃப்ரெட் நம்பர் 3, 5 and 6. அண்ட் இதே ஃபிங்கரிங் ஒரு ஸ்ட்ரிங் கீழே C, D, E flat. அதுக்கு கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் நம்பர் 3, 5 and 7. ஸோ இண்டெக்ஸ், மிடில் அண்ட் பிங்கி. ஸ்ட்ரிங் நம்பர் 3ல மறுபடியும் 3, 5 and 7 ஃப்ரெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் நம்பர் 4, 6 and 8. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நம்பர் 2ல. ஸ்ட்ரிங் நம்பர் 1ல 5, 6 and 8. ஜி மைனர். ஸோ ஜி மைனரோட செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜி ஏ. ஸோ ஏலேருந்து பார்க்கும்போது ஃப்ரெட் நம்பர் 5, 6 and 8. சிக்ஸ்த் ஸ்ட்ரிங்கில் இதே பொசிஷன் ஒரு ஸ்ட்ரிங் கீழே. ஸ்ட்ரிங் நம்பர் 4ல ஃப்ரெட் நம்பர் 5, 7, 8. இதே பொசிஷன் ஒரு ஸ்ட்ரிங் கீழே. ஸோ இது ஸ்ட்ரிங் நம்பர் 2ல ஃப்ரெட் நம்பர் 6, 8, 10. அண்ட் இதுவே ஒரு ஃப்ரெட் கீழே. ஸோ இந்த மேஜர் ஸ்கேல் பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா தரவாக ப்ளே பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மைனர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷனும் இந்த மேஜர் ஸ்கேலோட சிக்ஸ்த் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ், ஃபிங்கரிங் எல்லாமே. ஸோ இந்த மேஜர் ஸ்கேல் பொசிஷன்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மைனர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷனும் மேஜர் ஸ்கேலோட சிக்ஸ்த் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். அதே ஃபிங்கரிங், அதே இன்டர்வெல்ஸ். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரிலேட்டிவ் மேஜர் அண்ட் மைனர் வந்து நம்மளை காப்பாற்ற போது. அதுதான் அந்த ஷார்ட்கட். ஜி மேஜர் ஸ்கேலே எடுத்துக்கலாம், அதோட பொசிஷன்ஸே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏபி, சிடி, இ, எஃப் ஷார்ப் அண்ட் ஜி. ஜி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ். அதோட ரிலேட்டிவ் மைனர் வந்து பார்த்தீங்கன்னா இ மைனர், இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏபி, சிடி அண்ட் இ. இப்போ ரெண்டு ஸ்கேலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேம் செட் ஆஃப் நோட்ஸ் தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் எஃப் ஷார்ப் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே நேச்சுரல் நோட்ஸ். இப்போது ஜி டானிக்காக வச்சு, அதாவது ஜி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ப்ளே பண்ணோன்னா ஜி மேஜர் ஸ்கேல், இ டானிக்காக வச்சு ப்ளே பண்ணோன்னா அது இ மைனர் ஸ்கேலாக மாறிடுது. ஈவன் நம்ம ஸ்கேல் பேட்டர்ன் இது ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பொசிஷன் வந்து இ மைனர் ஸ்கேல் பொசிஷன் தான் இருக்கும். இதுதான் ப்ளே பண்ணுறோம். ஸோ மைனர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் அது. செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கேலோட செவன்த் பொசிஷன், மைனர் ஸ்கேலோட செகண்ட் பொசிஷன். மேஜர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், மைனர் ஸ்கேலோட தேர்ட் பொசிஷன், எக்ஸாக்டாக சேம். ஸோ மற்றபடியும் எல்லா ஷேப்ஸும் வந்து இந்த மைனரோடையும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ரிலேட்டிவ் மேஜர் மைனர் கான்செப்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ரெண்டு ஸ்கேல் கற்றுக்க தேவையில்ல. நம்ம ஒரு ஸ்கேல் பேட்டர்ன் ஃப்ரெட் போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணாலே அது மேஜருக்கும் மைனருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜி மைனர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்ம கற்றுக்கிட்டோம். செகண்ட் பொசிஷன் கற்றுக்கிட்டோம். தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதாவது இப்போ மைனர் எடுத்துக்கிட்டோன்னா அதோட தேர்ட் நோட்லேருந்து மேஜர் ஸ்கேல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் மைனர் ஸ்கேலோட ஃபோர்த்துலேருந்து மேஜர் ஸ்கேலோட செகண்ட் பொசிஷன். எக்ஸாக்டாக சேம் தான், கண்ணை மூடிட்டு வாசிக்கலாம். ஸோ இந்த ரிலேட்டிவ் மேஜர் மைனர் கான்செப்ட் மட்டும் கற்றுக்கோங்க. எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக்கிங் ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பேக்கிங் ட்ராக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. மேஜராக மைனரான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜி மேஜர் பேக்கிங் ட்ராக் போயிட்டுருக்குன்னா
அதனால நம்ம ஜி மேஜர் ஸ்கேலில் கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இ மைனர் பேக்கிங் ட்ராக் போயிட்டுருக்கு. இதில் ரெண்டு விஷயம் பண்ணலாம். நீங்கள் மைனர் ஸ்கேல் வந்து இ மைனர்லேருந்து இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மைனர் ஸ்கேல் பொசிஷன்ஸ்லாம் தெரியாதுன்றவங்க வந்து ரிலேட்டிவ் மேஜர் மைனர் தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இ மைனரோட ரிலேட்டிவ் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மேஜர். ஜி மேஜரே அந்த இ மைனர் ட்ராக் மேலே ப்ளே பண்ணிங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா தான். சேம் வே உங்களுக்கு ரிலேட்டிவ் மேஜர் அண்ட் மைனர் எது எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் மேஜர் அண்ட் மைனர் பேக்கிங் ட்ராக்ஸ் மேலே சோலோ ப்ளே பண்ணலாம். ஒரு ஸ்கேல் தெரிஞ்சால் போதும், ரெண்டு ஸ்கேல் தெரிஞ்ச மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கற்றுக்கிட்டோம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு போங்க. அடுத்த லெசன்ல மீட் பண்ணுவோம். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் தலைவா இங்க பாருங்க, ஒரே சைட்டா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா. ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எரியறாங்க. We'll be right back.